இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவரோட மாசி மாதம் 10ஆம் நாள், 22/2/2024, பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32. லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி. மாலை 3:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். மாலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். குளிகை 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 வரையிலும். யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3:00 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம்க்கு பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க, ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வேலை வலு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல திட்டமிடுதல்களும் இருக்குங்க. இன்று உங்களுடைய உண்மையான உழைப்பு மற்றவர்களினால பாராட்டவும் படும், உங்களுக்கான வெற்றியையும் பெற்றுத்தரும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கோபமான எண்ணங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாங்க, ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகத்தாங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண் காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். அரசு வழி முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களுடைய ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. உங்களுடைய செல்வாக்கை காப்பாற்றியும் கொள்வீங்க. மனைவியினுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் சற்று குறையவும் செய்யும். உங்களுடைய மரியாதையை காப்பாற்றியும் கொள்வீங்க. பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று காதலிக்கும் பெண்கள் இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சிறுநீரக தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகள் சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். அழுத்தம் நிறைந்ததாகவும் இருக்குங்க. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். உயர்கல்வி வேலை தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். எதிலும் வெற்றியும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. அரசாங்க வேலையில வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய வெற்றிக்காக உடன் இருப்பவர்கள் ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க.
புதிய முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதான். உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்களிடம் நிதானத்தை கையாள்வதும் நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். இன்று லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும், ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பதும் நல்லதுங்க. இன்று உங்களுடைய வேலைகளை எல்லாமே எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. வெற்றி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று அழுத்தம் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும். பணியில ஏதாவது சோர்வான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் வேலைகளை எல்லாமே சுலபமாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவீங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே இதனை எல்லாமே நீங்க சரி செய்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். செலவுகள்ல கவனமாகவும் இருங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். திடீர் செலவுகளினால பொருளாதார நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகத்தாங்க இருக்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சறுக்கல்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. இன்று உங்களை ஏமாற்றி விட்டவர்களுக்கு தக்க பாடம் கற்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிக்க இனிக்க பேசுபவர்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாம். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைக்காக என்று கடன் வாங்கவும் செய்வீங்க. பணியிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதுல வேலை செய்பவர்களுக்கும் இடைத்தரகர்களுக்கும் நல்ல ஒரு வருமானமும் உண்டாகும். வாகனங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் அல்லது குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல உங்கள் தாயாரின் மகிழ்ச்சியும் பாசத்தையும் பெற்றும் விடுவீங்க. சிலருடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கலாம். இன்று பாரம்பரியமான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. முதுநிலை கல்வியில விவேகத்துடனும் செயல்படுவீங்க. மறைவான சில தடைகளை பற்றிய புரிதல்களும் ஏற்படலாம். இசை சார்ந்த துறைகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். நிர்வாக விஷயங்கள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. அமைதியுடன் இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். இன்று பணவரவினால சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த வேலைகளை எல்லாமே இப்பொழுது தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. தொழில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். முதலீடுகள்ல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் மீண்டும் தேடி வந்தும் பேசுவாங்க. வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். தொழில் செய்கின்ற இடத்துல சற்று கனிவாக பேசுவதும் நல்லது. அரசாங்க அதிகாரிகளுக்கு இன்று ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடையை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு காதல் செய்யும் பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. சமூகம் அல்லது சமய நிகழ்வுகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து வசிக்கின்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்துல இருந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலம் நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. உடல் பிரச்சனைகளை இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுடைய முதலீடுகளுக்கு சாதகமான முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு குறித்த நேரத்துல வேலையை முடிப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. பழைய நினைவுகளினால மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படலாம். வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த பணமும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் திருப்தியும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல அமைதியாகவும் உணர்வீங்க. உற்சாகத்துடனும் உடனுக்குடன் முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளும் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்குங்க. என்ற தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும்.
வாய்ப்புகளை என்று நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தலையிட்டு அதற்கான நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை முடிப்பதில் சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்களிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய காதலை பற்றி வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடுமையாக உழைத்து கையிருப்பை அதிகப்படுத்தியும் கொள்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு என்ற வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு அரசாங்க வேலையில சேருவதற்கான ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்காணல்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அழைப்புகளும் வந்து சேரும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த டென்ஷன்களும் தீரும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை முழுமையாகவும் கவனமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கான பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ற முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மாலையில அவ்வப்பொழுது சற்று சோர்வான உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் அதிகப்படியான பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. சிறுதூர பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். காரிய தடைகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். புதுவிதமான அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமும் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. பெரிய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கவும் வேண்டாங்க. இது ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிச்சுமைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. சில தடைகள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படாமல் பேசுவதும் நல்லது. இதன் மூலம் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளும் ஏற்படலாங்க. செலவுகளை சமாளிப்பது பெரியதாக கஷ்டமாகவும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தேவையற்ற மன அழுத்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. 2 நாட்களாக ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் லாபகரமாகவும் முடியும். தடைப்பட்ட செயல்களிலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்பட்டு இருந்த பொருளாதார நெருக்கடிகளும் நீங்குங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டம் போட்டு இருந்த எதிரிகளை எல்லாமே நீங்க வீழ்த்தவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு
நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. காதல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பஞ்சாயத்துக்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல ஊக்கத்துடனும் மரியாதையுடனும் இருப்பீங்க. வேலை திறன் சிறப்பாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்தையும் எதிர்பார்க்கலாம். கடன் கொடுப்பதாக இருந்தாலும் அதனை திரும்ப பெறுவதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். வீட்டுல விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மாலையில உங்களுடைய நண்பர்களிடத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அடமானம் வைத்த பொருட்களை பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். திடீர் தனவரவுகளினால சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நேர்மையான செயல்பாடுகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. கோபப்படவும் வேண்டாம், அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். நன்கு பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கோபப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இதன் மூலம் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டு தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. தேவைகளும் அதிகரிக்கலாங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய செயல்கள்ல எதிர்பாராத நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சியில அக்கறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். சட்டத்திற்கு புறம்பான விவகாரங்கள்ல கண்டிப்பாக தலையிடவும் வேண்டாங்க. இது காவல் நிலையம் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதும் நல்லது. மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியிடங்கள்ல சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகள்ல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பொருளாதார நஷ்டங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க சட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல கடுமையான போட்டிகளை கூட கடந்து வந்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள்ல கொண்டு செல்லும் கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மாற்றமான சிந்தனைகளினால புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குழப்பமான கனவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுடைய மன அமைதியை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். ஏதிலும் திருப்தியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதியதாக முதலீடுகளை மேற்கொள்வதாக இருந்தால் அதுல கவனமாக இருப்பதும் நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வேலை விஷயத்துல சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று எதிர்கால திட்டமிடுதல்களுக்காக
சில முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் நீங்கும். முன்பு செய்த செயலுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய வேலையில சில மாற்றங்கள் சாதகமாகவும் முடியும். மாலையில குடும்பத்தினருடன் உல்லாசமாக நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையுங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய மனதிற்கு இன்று நிறைவான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மகிழ்ச்சியையும் மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியில நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணியிலை இன்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். திருமண உறவில இன்று பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகளின் மூலம் உங்களுடைய துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்று ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறும். அந்யுன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு திருப்திகரமாகவும் அமையும். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள் எளிதாக நிறைவேறவும் காண்பீங்க. மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதுவரை செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நண்பர்களுடைய ஆதரவினால புதிய முயற்சி ஒன்று இப்பொழுது லாபகரமாகவும் முடியும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. வேலையின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல இன்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு நிறைவை தாங்க ஏற்படுத்தும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு மக்களின் மத்தியில மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பும் பெண்களிடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கவும் செய்யும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தியும் கொள்வீங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். காதல் வாழ்க்கையில அன்பும் அரவணைப்பும் அதிகமாக தங்க இருக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். மனதளவுல என்ற தன்னம்பிக்கையும் வைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாங்க. மற்றவர்களிடத்துல பரிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொலைதூரத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகள் பற்றிய ஆவணங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல தன்னம்பிக்கையோங்க. இன்றைய நாள்ல உங்களுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேற்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு எளிதாகவும் நிறைவேறுங்க. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று மேற்கொண்ட பணிகளை எல்லாமே சரியான நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற ஒரு முக்கியமான விசேஷத்தை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தடைகளை விலக்கி உங்களுக்கான புதிய பாதைகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். உடம்புல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். மற்றவர்களினால முடிக்க முடியாத ஒரு வேலையை சாதாரணமாக நீங்க செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்துல நிதானத்துடனும் விவேகத்துடனும் செய்வதும் நல்லது. இன்று எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமாக மற்றவர்களிடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆடல் பாடல் என்று இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை நிதானமாக இயக்குவதும் நல்லது. சிலருக்கு தொழில வெற்றியும் உண்டாகும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல அதிகப்படியான உரிமையை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, அளவோடு பேசுவதும் நல்லது. பிரிந்து இருந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். சில புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சிலருக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இருந்து ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருப்பமான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. மனை விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய கருத்துக்களில் உள்ள உண்மை தன்மையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்து முடிவீங்க. அவ்வப்பொழுது உடல் அசதியும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் ஏறேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. பொறுமையுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக செயலாற்ற வேண்டியதும் அவசியம்ங்க. வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி செய்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில குடும்ப விஷயங்களின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான அணுகுமுறையின் மூலம் இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க.
நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்க அறிந்து அதனை நிறைவேற்றியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. குழப்பங்கள் நீங்கி என்ற தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருவதில் சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உண்டான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று உற்சாகமாக பேசி மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. ஆனாலும் புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களையும் அதிகப்படியாக நம்பிவிடவும் வேண்டாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். மனக்கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தடுமாற்றமான காரியங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. காதலித்த பெண்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு பிள்ளைகளினால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில சென்று வரும் பொழுது வெளி உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மன அழுத்தங்களும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் உண்டாகும். வாகனங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் அல்லது குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையரின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. மற்றவர்களிடத்திலையும் பாசத்துடன் அரசு சார்ந்த பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். எதிலும் கோபமின்றி கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. வாகன பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். தந்தையின் எண்ணங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கற்றல் திறன்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில அனுபவங்களினால தெளிவும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று சற்று அசதியுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமும் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாற்றங்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு யதார்த்தமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய காரியங்களை மேற்கொள்வதில் சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. வேலை செய்கின்ற இடத்துல அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அதன்படி திறம்பட பணியாற்றவும் செய்வீங்க. நன்கு திட்டமிடுதல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளும் அதிகரிக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் நிறைவேறவும் செய்யும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த ஒருவருடைய சந்திப்புகளும் இப்பொழுது நடைபெறலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை எல்லாமே சமாளித்தும் விடுவீங்க. இன்று அவசிய தேவை இருந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. அனைத்து துறைகளிலும் செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் போட்டிகளை எல்லாமே கடந்து வந்து விடுவீங்க.
உங்களுடைய பேச்சுக்களை கேட்காத உறவினர்கள் கூட இப்பொழுது அதனை மதித்து கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு உடல் உபாதைகளினால ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். எந்த வேலையை செய்தாலும் உங்களுடைய முழு நாட்டமும் இருக்கும். உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். மாமன் வழியில மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். நுணுக்கமான விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் உண்டாகலாம். திடீர் செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுவதும் நல்லது. குடும்ப பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் ஏற்படும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆர்வமும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கடிகளும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வளர்ச்சி பாதையை நோக்கியும் செல்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளிட்ட இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளின் மூலம் நல்லுறவும் ஏற்படலாம். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. நேற்று எடுத்த முடிவுகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். போட்டியாளர்களும் விலகியும் செல்வாங்க. சகோதரர்களுடைய உதவியுடன் செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். இளைய சகோதரர்களின் மூலம் பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உறவினர்களிடத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வியாபாரத்துல கிடைத்த லாபத்தை கொண்டு வீட்டு மனைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக நினைத்த பெண்களுடைய மனதுல உங்களுடைய காதலை உங்க வீட்டுல தெரிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள்ல உங்களுடைய பங்குகளும் வந்து சேரும். சொந்த சகோதரர்கள் கிட்ட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொள்ளவும் வேண்டாங்க. தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். எதிலும் அதிக சிந்தனைகளுடனும் இருக்கவும் வேண்டாம். தொண்டு வேலைகள்ல நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நற்பெயரையும் ஏற்படுத்தும். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகள் மற்றும் தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளும் குறையும். சிந்தனையின் போக்கில தெளிவுடனும் இருப்பீங்க. புதிய செயல்பாடுகள்ல கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளினால இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபார பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். திடீர் பணவரவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தாமதங்களும் நீங்கும். போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. நண்பர்களிடத்துல கூட கவனமாகவும் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் விரோதத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கடமைகள் அதிகமாக தங்க இருக்கும். ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிறந்த முறையில பணியாற்றுவதற்கு உங்களுடைய தொழில் யுக்திகளை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று பாதுகாப்பு தன்மை இல்லாமலும் உணர்வீங்க. இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்குங்க. இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவு செலவு என்று இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆதாயமும் உண்டாகும். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றமும் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் ஏதாவது நிதி உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மதிப்பும் மரியாதையையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே தடையின்றியும் முடியும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். மற்றவர்களினால நீங்க போற்றவும் படுவீங்க. அவசியமான நேரத்துல நெருங்கிய நண்பர்கள் பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுக்காக திருமண ஏற்பாடுகளையும் செய்வீங்க. இன்று பல விஷயங்களிலும் சாதகமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. யாரிடத்திலும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். சில தவறான புரிதல்கள் இதனால் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெற்றும் விடுவீங்க. குடும்ப தொழில மேன்மையும் உண்டாகும். சகோதரர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. இன்று பொருளாதார விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. நண்பர்களுடைய தேவைக்காக பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட கால நண்பர்கள் தேடி வந்து பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஒப்பந்தங்கள்ல சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். தானிய பொருட்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலையாட்களுடைய விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. புகழும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட N9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.